ஹாய் மக்களே, நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து தலைய பத்தி பேச போறோம். இனிமேல் வந்து அவரை தலைன்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏகே இல்லைன்னா அஜித் குமார் அப்படின்னே கூப்பிட சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜித்தோட படம் பார்த்தீங்கன்னா வலிமை வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அஜித் ரசிகர்கள் உலகம் முழுக்க வந்து வலிமை அப்டேட் கேட்டு அதை வந்து ஒரு ட்ரெண்டாகவே மாத்திட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வலிமை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போ வந்து கோவிட் வந்து ஷூட்டிங் எடுக்க முடியாமல் போச்சோ அப்போ வந்து அந்த படம் வந்து வராமல் ரொம்ப டிலே ஆனதுனால மக்கள் வந்து ஸ்பெயின்ல நடக்கிற ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல கூட வலிமை அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து யாராவது வந்து செலிபிரிட்டி பேசினாலும் அங்க போய் வலிமை அப்டேட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுறாங்க. கிரிக்கெட் மேட்சஸ்ல போய் வலிமை அப்டேட் கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வழியா வந்து படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்திருக்கு, அதே நேரத்தில் ஒரே ஒரு பாட்டு வந்திருக்கு, தீம் மியூசிக் வந்திருக்கு, எல்லாமே வந்து அல்டிமேட்டா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த படத்துடைய இயக்குனர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலா ஒரு கமர்ஷியல் படம் எடுக்காம கொஞ்சம் மாறுபட்ட கொஞ்சம் இன்டென்ஸான படம் எடுக்கக்கூடிய இயக்குனர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அஜித் சாரும் அந்த இயக்குனரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வினோத் சார் அவர் தான் வந்து டைரக்டர். அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த படத்துக்காக வந்து காத்துட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு நாடே வந்து ஒரு படத்துக்காக காத்துட்டு இருக்கு, அதுதான் வலிமை. ரோகிணியே அமுகம் தலை படம்ன்றது வந்து நீ என்ன படத்துல என்ன தியேட்டர்ல ஒன்னெல்லாம் போடு, ஆனா ரோஹின்னும் போது தலை தான் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான். இப்படி இருக்கும்போது அஜித் சார் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருந்தாரு. அதில் என்னன்னா என்னை யாரும் வந்து தலை அப்படின்னு கூப்பிட வேணாம், தலை நீங்க வந்து ஒன்று ஏகேன்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா அஜித் குமார் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பட்டப்பேர் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கிடைக்காது. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து எம்ஜிஆரை வந்து மக்கள் திலகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவாஜியை பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரஜினி சாரை பார்த்தா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம், கமல் சாரை வந்து உலக நாயகன் அப்படின்னு சொல்றோம். அப்படி அஜித் சார் பார்த்தீங்கன்னா அஜித் சார் நடிக்க ஆரம்பிச்ச சில வருஷங்கள்ல வந்து அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அல்டிமேட் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சில படங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தீனா அப்படிங்கிற படத்துல வந்து தலை இருக்கும் போது வாழ ஆடக்கூடாது, தலை நீ ஆடு தலை பத்தி குச்சி பத்தி காதுடா யாரும் வந்து பாட்டு வந்தது. அந்த பாட்டுக்கு அப்புறம் எல்லாரும் தலைனே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படத்துல வந்து ஒரு பாட்டு வந்தது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய தலை அஜித் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஃபார்ம் ஆயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். யாரு பார்த்தாலும் தலை தலை தலைன்னு தான் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோல வந்து தலை அப்படின்னு இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பட்டப்பேர் வந்து யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்ச பட்டப்பேரை வந்து இதுமேல் நீங்க கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அஜித் சார் வந்து ஏன் உயர்ந்திருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில காரணங்கள்னால வந்து ஆக்டர்ஸ் வந்து மாத்திக்குவாங்க. ஸோ இப்போ விஜய் சார் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து இளைய தளபதி அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அவர் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவர் ஒரு லெஜெண்டே ஆயிட்டார் அப்படிங்கனால ரீசெண்டாக மெர்சல் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்து தளபதி அப்படின்னு மாத்திட்டாங்க. அதே மாதிரி நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடி வந்து ஒரு பேர் சேர்த்திருந்தாரு. அதுக்கப்புறம் அது வந்து யங் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மாறிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அப்படின்னு மாறிச்சு. இப்போ ரீசெண்டாக எத்தனை பேர் வந்து மாநாடு படத்தில் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியல. எஸ்டிஆர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டிருப்பாங்க. ஆத்மன் அப்படிங்கிறது என்னன்னா செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறவர், ஈகோலாம் கடந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து அவரோட பேரோட சேர்த்துக்கிட்டாரு. ஸோ இது மாதிரி வாலண்டியராக சேர்த்துக்கிறவங்களும் இருக்காங்க, வாலண்டியராக வேண்டான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் உலக அளவில் சினிமா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க பேருக்கு முன்னாடி எதுவுமே சேர்த்துக்கிறது இல்லை. அஜித் சார் வந்து எப்போவுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் சிம்பிளிசிட்டியாக தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சனால தான் அவர் வந்து இந்த லெவலுக்கு அப்புறமும் நம்மளுக்கு எதுக்கு வந்து அது மாதிரி ஒரு புனை பெயர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இது அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஃபேம் வந்து எப்படி எக்ஸ்ட்ரா கிடைக்கும், எந்த விதத்தில் வந்து நம்ம இன்னும் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து என்னை இப்படிலாம் கூப்பிடாதீங்க, என் பேரே சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தனி மனசு வேணும். கண்டிப்பாக இது வந்து பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அவர் சூஸ் பண்ணுற படங்களும் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான படங்களாக இருக்கு. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக இருக்கு.
இருக்கு. மக்களுக்கு வந்து ஏதாவது சொல்லணும், மக்களை வந்து எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு நல்ல வழிக்கு மாத்தணும் அவங்க ரசிகர்களை அப்படிங்கறதுல வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஜித் சார் வந்து ரசிகர் மன்றத்தையும் வந்து கலைச்சிருக்காரு. ஸோ ரசிகர் மன்றத்தை உருவாக்குறதுக்கு வந்து நடிகர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவர் வந்து ரசிகர் மன்றம்லாம் வேண்டாம், நீங்க வந்து உங்க வேலையை பாருங்க அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி ரீசெண்டா வந்து தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. சூர்யா சார் பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கமல் சார் பாத்தீங்கன்னா வந்து ரசிகர் மன்றங்களை வந்து நற்பணி மன்றங்களா மாத்தின முதல் நடிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது மாதிரி அஜித் சார் வந்து இதுக்கப்புறம் வந்து நடிக்க போற படங்கள் வந்து எது மாதிரி இருக்கும், இது மாதிரி என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து கண்டிப்பா காத்திருந்தான் பார்க்கணும். நானும் உங்களோட அவ்வளவு காத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from தினேஷ். அந்த சீன்லாம் இங்க இல்ல வாங்க. ஏன் அதாவது ஹீரோ